வணக்கம் தலைவா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர், இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு ஒரு பக்காவான ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இன்டர்ன்ஷிப்கான ஒரு அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. உங்க ஃபோன் மூலியமாகவே நீங்க அப்ளையும் பண்ணிக்கலாம். முடிஞ்சா அதில் வந்து உங்களுக்கான ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டை ஃபோன்ல டெஸ்க்டாப் சைட்ல நீங்க ஆன் பண்ணி கூட அந்த வேலைகளுக்கு அந்த எக்ஸாம்ஸ் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் மாசம் 25,000 அப்படின்றது கன்ஃபார்ம் சம்பளம் வரும். நீங்க வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் ட்ரைனிங்ல இருக்கீங்க அப்படின்னா 17,500 அப்படின்றது உங்களுக்கான சம்பளம் அப்படின்றது இருக்கும். இதை வந்து நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே நீங்க பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதுக்கான எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் இல்ல வந்து இன்கன்வீனியன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அப்படி கேட்டு எந்த விதமான கால் மெயில் வந்தாலும் ஸோ தயவுசெய்து நீங்க அவாய்ட் வந்து பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இது என்ன வேலை, இதுக்கு எப்படி விண்ணப்பிக்க போறோம் பார்க்கலாமா? ஸோ வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாட் அண்ட் இமெயில் ப்ளஸ் வந்து கால் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகள். இந்த வேலை வாய்ப்புகள் எங்கேருந்து விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கியூ மேத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து இருக்குது. மேபி சில பேர் தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்நெட் குள்ள சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் எம்பவர் ப்ளஸ் வந்து லேர்னிங் இந்த மாதிரி விஷயங்கள், ஐ மீன் அந்த பை ஜூஸ் இந்த மாதிரி டெஸ்ட் புக்கெல்லாம் கேள்விப்படுவோம்ல, லேர்னிங்காக இருக்கக்கூடிய எம்பவர் வெப்சைட். ஸோ அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டி லாங்குவேஜஸில் வந்து இந்த கியூ மேத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து கால் மெயில் சாட்ஸ் இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து இது பண்ணக்கூடிய வேலை. ஐ மீன் இது ஒரு ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸில் கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இந்த வேலைகளை பண்ண போகிறோம். ஆமாம், ஸோ கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரிஸில் தான் சேட்டிங்கு, இமெயிலு, கால் இது மூணையுமே அட்டன் பண்ணி நமக்கான ஒரு ஜோன் அப்படின்ற கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ்நாடு ஒரு 5-7 மாவட்டங்கள் உங்கள் கணக்கில் வந்து வந்துடும். ஸோ அந்த மாவட்டங்கள் சார்ந்து வரக்கூடிய என்கொயரிஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ், அவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கால் மூலமாவோ சாட்டிங் மூலமாவோ மெயில் மூலமாவோ நீங்க பதில் சொல்ல போறீங்க. நீங்க போய் வாண்டடா கால் பண்ணி இதை பண்ணுங்க இதை எனக்கு சொல்லுங்க அப்படின்றது மேட்டர் கிடையாம வரக்கூடிய இன்போன் கால்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நீங்க வந்து பதில் சொல்ல போறீங்களே தவிர்த்து மற்றபடி வேற எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது கிடையவே கிடையாது. அதே மாதிரி இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையவே கிடையாது. இதுக்கான எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் இன்கன்வீனியன்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டு கால் மெயில் வருது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து அவாய்ட் வந்து பண்ணிடுங்க. 25/12/2024 வரைக்கும் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே தான் நீங்கள் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கணும். ஆல் ஓவர் இந்தியா பூரா நீங்கள் எங்கே இருந்தாலுமே வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேட்டகிரி, அதாவது வந்து ஆஃபீஸ் போய் பார்க்கக்கூடிய மாதிரியான வேலைகள் கேட்டகிரி வந்து கொடுக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஷிஃப்ட் வந்து வீட்டிலே பார்த்துக்கிற மாதிரியான ஷிஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, கீழே அப்டேட் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தா அந்த வேலையோட டீடைல்ஸ் இருக்கு. அதை சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கஸ்டமர் இன்டராக்ஷன் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ராப்ளம் டயக்னோசிஸ் ரெசல்யூஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு கஸ்டமர் சர்வீஸ் டீம் என்ன ஏது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் நீங்கள் இந்த வேலைகள் அப்படின்னு பார்க்க போறீங்க. அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, இதுதான் ஃபைனலாக அந்த வேலைகளுக்கு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது வந்து நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு வந்து எப்படி நம்ம கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வச்சிருக்காங்க. ஸோ மறக்காமல் இது எல்லாத்துலேயுமே ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க, பிகாஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே வந்து இருக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எதுனாலுமே கிளிக் கொடுத்துருது பார்த்தீங்களா, அதை வந்து டச் வந்து பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் அப்படி கிளிக்கர் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வரும், ஜாப் லிங்க் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கீழே வந்தீங்கன்னா யுவர் ரெக்வயர்ட் லிங்க் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாக்ஸ் பண்ணி தெரிது பார்த்தீங்களா இந்த இடத்துல. இதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி செகண்ட்ஸ் வந்து ஓடுங்க, 18, 19, 17 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடும். இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளிக் ஹேர் 2 அப்படின்னு சொல்லிட்டு இதே க்ரீன் கலர் ஆப்ஷன்ஸே உங்களுக்கு வந்து தெரியும். ஆமாம், ஸோ அந்த க்ரீன் கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்றதுமே நீங்கள் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த டைரக்ட் லிங்கோ இல்லை நோட்டிஃபிகேஷனோ அப்ளிகேஷன் ஃபார்மோ டவுன்லோட் உங்களுக்கு டைரெக்டாக கொண்டு போய் சேர்ந்துடும். இப்போ தெரியுது பார்த்தீங்களா, கிளிக்கர் டு கெட் த அப்ளை லிங்க் அப்படின்ட்டு இதை டச் பண்ணுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அதுக்கான நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன்லேருந்தே நான் வந்து சொல்லிடுறேன். இந்த வேலைகள் வந்து கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் தான். இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து இப்போனா பெங்களூர்ல இருக்குது. பட் இருந்தாலும் இந்த வேலைகள் ரிமோட்டபிளாக ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஷிஃப்ட் டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஷிஃப்ட், அதாவது செமி நைட் ஷிஃப்ட் மணி தராங்க. சாயங்காலம் 4 மணியில இருந்து காலையில் 1 மணி வரைக்கும். இதில் வந்து பிரேக்கிங் டைம் அப்படின்னு கொடுக்குறாங்க. எப்போனா 8 மணியில இருந்து 9 மணி வரைக்கும் உங்களுக்கான லஞ்ச், சாரி டின்னர் பிரேக்கிங் டைம் அப்படின்னு தரப்படும். இது இந்த ஷிஃப்ட் வேண்டாம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவா இன்னொரு ஒரு ஷிஃப்ட் இருக்கு. அது என்னன்னா நைட் 10 மணில இருந்து காலையில 7 மணி. இது வந்து ஃபுல் நைட் ஷிஃப்டா வருது, இது வந்து ஒரு செமி நைட் ஷிஃப்டா வருது. இதுல எது பெட்டரான ஆப்ஷன்ஸா உங்களுக்கு, ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும், ஒருத்தவங்க விருப்பம் இருக்கும். இதுல வந்து எது உங்களுக்கு ஓகேவா இருக்கோ அதை நீங்க வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாரத்துக்கு 5 நாட்கள் மட்டும்தான் வந்து வேலை, சனியும் ஞாயிறும் வந்து கம்பல்சரியா லீவ். இன்னைய நிலைமைக்கு பிரைவேட் ஆஃபீஸ்ல நிறைய இடங்கள்ல இது வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 1 ஆர் 2 இயர்க்குள்ளலாம், 2026-27 கண்டிப்பா நிறைய ஆஃபீஸ்ல 5 டேஸ் ஒர்க்ன்றது வந்துடும். ஏன்னா நிறைய கொண்டு வந்துட்டாங்க நம்ம பாக்குறதுல. ஓகே, இப்போ இதுல வந்து கீ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது எல்லாமே நம்ம வந்து அங்கேயே பார்த்ததுதான். அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்டா கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கிறதா டிகிரி தான். அது வந்து என்ன டிகிரியா இருந்தாலும் ஓகே தான், பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் சொல்லி எதுவுமே கேட்கவே இல்லை. இந்த ஜிமெயில் மற்ற விஷயங்கள் இருக்குல்ல, அதுல மட்டும் கொஞ்சம் நாலேஜ் அப்படின்றது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கூகுள் டாக்குமெண்ட் ஃபார்மா கொடுத்துருக்காங்க. இந்த கூகுள் டாக்குமெண்ட் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டான உங்கள் நேம் இருக்குல்ல, அதை வந்து தெளிவாக கொடுத்துருங்க. அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஐடியில் இருக்கிற மாதிரியான நேமை தான் கொடுக்கணுமே தவிர்த்து வேறு இதில் இருக்கிற மாதிரி கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு ஷிஃப்ட் தான் இருக்குது. உங்களுக்கு இது கம்ஃபர்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. மேபி நோ கொடுத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக டே ஷிஃப்ட் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதானே சொல்லுவேன். இந்த ஒரு கன்ஃபார்ம் என்னால் சொல்ல முடியாது. கரண்ட் லொக்கேஷன் இப்போ எங்கே இருக்கீங்க? இப்போ உங்களோட கரண்ட் சிடிசி, இப்போ கரண்ட் ஆகக்கூடிய சம்பளம் வந்து என்ன? எக்ஸ்பெக்டட் சிடிசி, ஒரு சிடிசி இருக்கும்ல. இன்கேஸ் நான் வந்து வேலைக்கே போல ப்ரோ, நான் வந்து ஃப்ரெஷர்ஸ் தான் அப்படின்னா என்ஓஎன்இன் நன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ ஹவுஸ் யூன் ஜாயின், கேனே ஜாயின் எஸ், அதாவது இப்போ இன்கேஸ் இப்போ இந்த வேலையில் ஒரு அடுத்த வாரம் போல் இன்டர்வியூ நடக்குது, பை சான்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா எத்தனை நாளில் இந்த வேலையில் ஜாயின் ஆவீங்க? செலக்ட் ஆனதில் இருந்து இன்றைக்கே செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா இப்போ ஒரு டிசம்பர் 10 இல்லை டிசம்பர் 15 ஒரு தேதி இருக்கும்ல, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜென்ரலாக 15 டேஸ் அப்படின்ற கொடுங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஜிமெயில் ஐடி அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ப்ரைமரியான கான்டாக்ட் நம்பரு, நீங்க ஃப்ரெஷர்ஸா இல்ல வேற என்ன கேட்டகரின்றே கொடுத்துருங்க. உங்க ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன், டிப்ளமோ, டிகிரி, பிஜி, யுஜி அதை வந்து கொடுத்துருங்க. அண்ட் ஃபைனலா உங்க ரெஸ்யூம் கேட்டுட்டாங்க பாத்தீங்களா, அது வந்து 10 MB மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் 12-13 இருந்துச்சுன்னா அப்லோட் ஆகாது, அதுக்காக சொல்கிறேன். உங்கள் ரெசியூம் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கீழே சப்மிட் அப்படின்னு தெரியுது பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க சிம்பிளாக வீட்டிலேருந்து மட்டுமே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் ஈஸியாகவே நீங்கள் ட்ராக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸ் வந்து பார்க்குறேன்.